ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துணுக்குமூட்டை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுடைய நெற்களஞ்சியம் அப்படின்னு சொல்லக்கூடிய தஞ்சாவூர் மாவட்டத்துக்கான ஒரு மிக ஒரு சிறப்பான ஒரு விஷயம் தான் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா சொல்ல போகிறோம். ஸோ அது என்ன அப்படிங்கிறத வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி துணுக்குமூட்டை சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோவில் பார்க்கலாம் அது என்ன அந்த பெருமைக்குரிய விஷயம் அப்படிங்கிறத. ஸோ இந்த பெருமைக்குரிய விஷயம் அப்படிங்கிறது நம்மளுடைய நாட்டுடைய ஒரு ஏற்றுமதியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெருமையான ஒரு நிகழ்வு அப்படின்னே சொல்லலாம். சரி, நம்ம நாட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏற்றுமதியை காட்டிலும் இறக்குமதி அப்படிங்கிறது நிறையாவே இருக்குது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவிலான மக்கள் தொகை அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நம்ம நாடை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நாடு ஒரு விவசாய நாடு. விவசாயம் தான் பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு தொழிலாக வந்துட்டு என்ன செய்யுது அப்படின்னா இருக்குது. நம்மளுடைய எக்கனாமியை அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிறது வந்துட்டு விவசாயம் தான். ஸோ இந்த விவசாய உற்பத்தியை வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பொருட்கள் நம்ம நாட்டில் இருந்து என்ன செய்யுது அப்படின்னா ஏற்றுமதியாகி போய்கிட்டு இருக்கு. அதில் ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அரிசி. ஸோ என்ன அரிசி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்மதி அரிசி நம்ம நாட்டில் இருந்து அதிகமாக விளைஞ்சி எங்கே போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற நாடுகளுக்கு வந்துட்டு ஏற்றுமதி செய்யப்படுது. முக்கியமாக வந்துட்டு பாஸ்மதி ரைஸ் அப்படிங்கிறது எதுக்காக யூஸ் பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியும், பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பிரியாணி அதிகமாக விரும்பக்கூடிய நாடுகளுக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாஸ்மதி அரிசி அப்படிங்கிறது அதிகமாக ஏற்றுமதி செய்யப்படுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போது பாஸ்மதி ரைஸு அப்படிங்கிறது நம்ம ஏரியாவில் வந்துட்டு விளையிறது கிடையாது. ஸோ அப்போ என்ன இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய தமிழகத்தின் நெற்களஞ்சியத்துக்கான அந்த பெருமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தோட நெற்களஞ்சியம் அப்படிங்கிறது தஞ்சாவூர் மாவட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கும்பகோணத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே விளைவிக்கக்கூடிய ஒரு அரிசிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சமீபத்தில் வந்துட்டு கானாவுக்கும் ஏமன் நாட்டுக்கும் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா ஏற்றுமதியை தொடங்கியிருக்காங்க. ஸோ இந்த அரிசி அப்படிங்கிறது பாஸ்மதி இல்லாத அரிசி, பாஸ்மதி ரைஸு கிடையாது. ஸோ இந்த அரிசிக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராம அரிசி அப்படின்னு என்ன செய்கிறாங்க அப்படின்னா சொல்கிறாங்க. ஸோ அந்த கிராம அரிசி அப்படின்னு பேட்டன்ட் வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த அரிசி தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த விவசாயிகள்கிட்ட இருந்து நேரடியாக என்ன செஞ்சாங்க அப்படின்னா கொள்முதல் பண்ணி அதை என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய அரசு வந்துட்டு மற்ற நாடுகளுக்கு வந்துட்டு என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஏற்றுமதியை தொடங்கியிருக்காங்க. ஸோ இப்போ அந்த பாஸ்மதி இல்லாத அரிசியோடைய ஏற்றுமதி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 142% அப்படிங்கிறது வந்துட்டு அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிருக்குது இந்த கிராம அரிசி அப்படின்னு சொல்லக்கூடிய. ஸோ இது நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு பெருமை அப்படின்னு சொல்லலாம். ஏற்றுமதியில் இந்த பாஸ்மதி அல்லாத அரிசிக்கான ஒரு பெயரும் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போது அதிகமாக என்ன செய்யுது அப்படின்னா இருக்குது. மற்ற நாடுகள்லேயும் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த அரிசிக்கான விருப்பம் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்குது. சமீபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அஸ்ஸாம், ஸோ அஸ்ஸாமை பற்றி ஒன்று சொல்லணும் அப்படின்னா முழுக்க முழுக்க அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயற்கை விவசாயத்தை மட்டுமே பண்ணக்கூடிய ஒரு மாநிலம் அஸ்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே இருந்து பார்த்தீங்க அப்படின்னா சிகப்பு அரிசி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த சிகப்பு அரிசியை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அமெரிக்காவுக்கு சமீபத்தில் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க. சிகப்பு அரிசி அப்படிங்கிறது அதிகமான அயன் சத்து, அதிகமான இரும்பு சத்து நிறைந்த ஒரு அரிசி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த கிராம அரிசிக்கு என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிராம அரிசியில் வந்துட்டு அதிகமாக நார் சத்து, அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா புரதச்சத்து, அப்புறம் நிறைய மினரல்ஸ் இதெல்லாமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக என்ன செஞ்சிருக்கு அப்படின்னா நிறைஞ்சிருக்கு. ஸோ இந்த அரிசி வந்துட்டு பாஸ்மதிக்கு அடுத்து அதிகமாக என்ன செய்யுது அப்படின்னா இப்போ ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கோம். இப்போ சமீபத்தில் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த கிராம அரிசியை வந்துட்டு கானா அப்புறம் ஏமன் நாட்டுக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்துட்டு ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பிடா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. ஸோ இந்த அப்பிடா வந்துட்டு விவசாயம் அதுக்கப்புறம் வந்துட்டு ஏற்றுமதி துறையில் வளர்ச்சிக்கான ஒரு ஆணையம் அப்படின்னு சொல்லலாம். ஏற்றுமதி அப்புறம் வந்துட்டு விவசாய பொருட்கள் ஏற்றுமதி வளர்ச்சி ஆணையம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த அப்பிடா அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆணையம் அப்படின்னு சொல்லலாம். இவங்க தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அரிசியை வந்துட்டு நம்ம நாட்டிலேருந்து ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கிராம அரிசியை பார்த்தீங்க அப்படின்னா உதயா ஃபார்ம் அப்படி இவங்களும் அந்த அப்பிடா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆணையமும் ரெண்டும் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த கும்பகோணம் ஏரியா அந்த தஞ்சாவூர் மாவட்டத்தில் கும்பகோணம் பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா கிராமங்கள்லேருந்து விவசாயிகள்கிட்ட நேரடியாக வந்துட்டு கொள்முதல் பண்ணி அதை வந்துட்டு என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க. இந்த கிராம அரிசியில் பார்த்தீங்க அப்படின்னா 15% வந்துட்டு புரதமும் 14% வந்துட்டு நார் சத்தும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படின்னா இருக்குது. ஸோ இது மற்ற எந்த அரிசியிலையுமே பார்த்தீங்க அப்படின்னா
இவ்வளோ அதிகமான வந்துட்டு சத்து அப்படிங்கிறது கிடையாது. ஸோ இந்த காரணத்தாலேயே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வெளிநாடுகளில் இந்த அரிசிக்கான வரவேற்பு அப்படிங்கிறது அதிகமாகவே என்ன செய்யுது அப்படின்னா இருக்குது. ஸோ இது கூட ஒரு பெருமை கூட என்ன செய்யலாம் தான் சொல்லலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நாட்டுடைய ஏற்றுமதிக்கு ஒரு இன்னொரு அடிகள் அப்படின்னு என்ன செய்கிற உயர்வு அப்படின்னு என்ன செய்கிறா அப்படின்னா சொல்லலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிராம அரிசி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இது. இது தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியத்தோடைய மிகப்பெரிய ஒரு அடிஷ்னல் பெருமை அப்படின்னு கூட என்ன செய்யலாம் அப்படின்னா சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் துணுக்குமோட சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.